சத்திய முழக்கம் வழங்கும் விடியலுக்கு முன்பே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உங்களுக்கு காலை வாழ்த்துகள் சொல்லுகிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்க வேண்டும். இந்த காலை பொழுது ஒரு இனிய பொழுதாக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரிய, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியுமாக வாழ்த்துகிறோம். இந்த நாளில் உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு உங்களை பத்திரமாக காக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயங்களில் நாம் பொறுமை இழந்து விடுகிறோம். நாம் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த வேளையிலே நடக்கவில்லை என்றால் மன சஞ்சலம் அடைவதோடு ஆத்திரமும் அடைகிறோம். பலவிதமான குழப்பத்திலும் திகைப்பிலும் ஆழ்ந்து விடுகிறோம். நம்மை அறியாமல் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். அந்த செயல்பாடுகள் நம்முடைய இயல்பான சுபாவத்துக்கு பொருத்தமற்றதாக ஆத்திரமாய் ஆவேசமாய் அமைந்து விடுகின்றன. நாம் பொறுமை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். நிதானம் இழந்து செயல்படுகிறோம். இவைகள் நல்ல ஆவிக்குரிய சுபாவம் அல்ல. இவைகளை இருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது, எப்படி சமாதானமாக சூழ்நிலை எதிர்கொள்வது என்ற ஒரு கேள்வி நம்மிடம் எழுகிறது. இந்த கேள்விக்கு ஒரு பதிலாக வேதவசனம் ஒன்றை சுட்டி காட்ட விரும்புகிறோம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவரானே வரும். இந்த வசனமானது கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருப்பதற்கு அடையாளம் அமைதியாய் இருப்பது. பதற்றம் அடையாதபடி அமைதியாய் இருப்பதுதான் தேவனை நம்புவதற்கு அடையாளம். பல விதத்திலும் இன்றைக்கு எதிர்நிலையான சூழ்நிலைகள், நாம் ஜெபித்த ஜெபத்துக்கு மாறாக சம்பவங்கள் நடக்கின்றன. சம்பவங்கள் நமக்கு சொல்லுகின்றன, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் உனக்கு வராது, நீ நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் உனக்கு வாய்க்காது என்று சூழ்நிலைகள் சந்தர்ப்பம் சொல்லும். ஆத்மா சொல்லுகிறது, நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். ஆத்மாவின் சத்தம் சரியான சத்தம், சூழ்நிலையின் சத்தம் சரியான சத்தம் அல்ல. ஆனால் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ செவி கொடுத்து கேட்பது சூழ்நிலையின் சத்தத்தை, சந்தர்ப்பத்தின் குரலைத்தான் நீ கேட்கிறாயே தவிர ஆவியின் சத்தம் காதில் விழுகிறது இல்லை. அதனால் நீ பதஷ்டம் அடைகிறாய், நிதானம் இழந்து போகிறாய். ஆகிய அந்த காலை வேளையிலே நம்ம வாழ்க்கை செம்மைப்பட சில ஆலோசனை சொல்ல விரும்புகிறோம். நாம் பதட்டம் அடைவதனால் என்ன செய்கிறோம், கடவுளுக்கு முந்தி ஓடுகிறோம். அது அப்படி என்றால் என்ன அர்த்தம், யாக்கோவை கடவுள் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார், நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆனால் அவனோ குறுக்கு வழியில் சேஷ்டர் புத்திர பாகத்தை வாங்கி கொள்வதோடு கூட தன் தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை அவன் பெற்றான். இது கடவுளுக்கு முந்தி ஓடுவது. இதனாலே லாபம் என்ன, சொத்து சுதந்திரங்களை வாங்கினான், அவர்களை தனக்கு சொந்தமாக்கினான். சேஷ்டர் புத்திரன் தான் தான் என்பதை அவன் நிரூபித்து காட்ட இவைகளை எல்லாம் செய்தான். விளைவு, வீட்டை விட்டு ஓட வேண்டியதாயிற்று. கடவுளுக்கு முந்தி ஓடினார், நீ நிலைமையை விட்டு ஓடுவாய், ஸ்தானத்தை விட்டு ஓடி போவாய்,
ஆகையினாரே அமர்ந்திரு, கர்த்தருடைய வேலைக்கு காத்திரு. ஏன் பதட்டம் அடைந்து வேகமாய் ஓடுகிறாய்? யாக்கோபின் ஓட்டத்தினார் அவனுக்கு லாபம் என்ன? சஞ்சரமும் கவலையும் பாடுகளும் துன்பங்களும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் தானே. இப்படி ஓடி ஓடி அவர் என்ன கண்டான்? என் அருமை சகோதரனே, சகோதரிக்கு ஓடாதீர்கள், அமர்ந்திருங்கள். அடுத்தபடியாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கடவுளுக்கு உத்தரவிடாதீர்கள். கடவுளுக்கு உத்தரவிடுவது நம்முடைய வேலை அல்ல, கடவுள் தான் நமக்கு உத்தரவிட வேண்டும். நீர் இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது, எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று கர்த்தருக்கு உத்தரவிட நாம் யார்? ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுவவர்களாய் மாறிவிடக்கூடாது. என்னுடைய மகனுடைய திருமணத்தை இப்படி நடத்த வேண்டும், என் மகனுக்கு இந்த இடத்துல இந்த வேலையை தர வேண்டும், என் வீட்டை இந்த இடத்துல கட்ட வேண்டும், இப்படி தேவனுக்கு உத்தரவிட நாம் யார்? அவர் சமூகத்தில் நாம் கேட்கிறோம், எனக்கு ஒரு வீடு வேண்டும், திருமணத்தை நடத்தித்தாரும், இப்படி கேட்க வேண்டுமே தவிர இப்படி செய்யும் அப்படி செய்யும் என்று அவருக்கு உத்தரவிடுவது நான் காரியங்கள் வாய்க்கிறது இல்லை. மறுப மலையிலே பேதுரு ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவருடைய ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டிய பேதுரு இயேசு கிறிஸ்துவுக்கே ஆலோசனை சொல்லுகிறார். இயேசுவே, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் நாங்கள் போட வேண்டும் என்று ஆண்டவருக்கு உத்தரவிடுகிறார். இப்படி கூடாரங்களை அமைக்க வேண்டும் என்று யோசனை சொல்லுகிறார். அந்த சமயத்தில் பரத்தில் ஒரு சத்தம் வருகிறது, இவர் என் இயேசுகுமாரன், இவர் பேசுவதை கேளு. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை தான் நாம் கேட்க வேண்டுமே தவிர நம்முடைய ஆலோசனையை கர்த்தருக்கு சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நம்முடைய ஆசையை நம்முடைய வாஞ்சையை சொல்லுகிறோம், ஆனால் உத்தரவிட நாம் யார்? கூடாரம் போடும் என்று சொல்ல நாம் யார்? ஆகிய நான் அருமையானவர்களே, பேதுருவை மௌனமாயிருக்க சொன்ன கர்த்தர் நம்மையும் மௌனமாயிரு என்கிறார். ஜெபத்திலே கர்த்தரை பார்த்து நீர் இப்படியெல்லாம் எனக்கு செய்ய வேண்டும், இதையெல்லாம் வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்வோமானால் ஆண்டவர் சொல்லுவார், பேசாதே என்று. ஆகை நான் அருமையானவர்களே, அநேக காரியங்கள் நடக்காத காரணம் நாம் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். முதலாவது கர்த்தருக்கு முன்பு ஓடுகிறோம், அவர் குறித்த நேரத்துக்கு முன்பு நாம் ஓடிவிடுகிறோம், அது ஒரு தவறு. ரெண்டாவது ஆண்டவருக்கு உத்தரவிடுகிறோம். மூன்றாவது காரியம் கடவுளை இடைமறிக்கிறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அப்படி அல்ல, இப்படி செய் அப்படி அல்ல ஆண்டவரே, நீ இங்கே போக வேண்டும் அங்கே அல்ல ஆண்டவரே என்று இடைமறிப்பது. அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னே சொல்லும்போது அப்படி அல்ல, நீ இந்த இடத்துல போய் வேலை பார், அப்படி அல்ல, இந்த இடம் எனக்கு அதை விட மேலானது, இடைமறித்து பேசுவது. அருமையான சகோதரனே, சகோதரி, உன் திருமணம் வாழ்க்கையை தடைபட காரணம் தேவர் உனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு உன் வாஞ்சை விருப்பத்தையே இடைமறித்து நீ நிறைநிறுத்துகிறாய். கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படி, உன்னுடைய வாஞ்சை விருப்பத்தை தள்ளு. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நான் சிலுவைக்கு போக வேண்டும் என்று. அதை கேட்டு, ஆண்டவரே நீ சிலுவைக்கு போகிறீரா என்று அதை மேற்கொண்டு அறிய வேண்டிய பேதுரு உமக்கு இப்படி நேரிடவே கூடாது என்று இடைமறித்தான். அதிலே பலன் என்ன? அப்பாலே போ சாத்தானே என்று அவனை கர்த்தர் விரட்டினார். அருமையானவர்களே, கர்த்தரை இடைமறித்து பேசுவது நமக்கு நல்லதல்ல. ஆகவே அன்றாட வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடைபெறாமல் இருக்க காரணம், முதல் காரணம், நாம் கர்த்தர் குறித்த காலத்துக்கு முந்தி ஓடுகிறோம்.
அதாவது தேவன் தருகிற காலத்துக்கு காத்திராமல் நம்முடைய மாம்சத்தின்படி தேவனுடைய காலத்துக்கு முந்தியே அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். இந்த முயற்சியை விட்டு விடுங்கள். கர்த்தருடைய காலத்துக்கு காத்திருங்கள். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாக்கோபு தேவனுடைய காலத்துக்கு காத்திருக்கவில்லை. எல்லா சொத்து சுகமும் அவனுக்கு தான் சொந்தமாகும். அவன் தான் அண்ணனாக விளங்கப் போகிறான். இத்தரையும் தேவனுடைய திட்டத்திலே சித்தத்தில் இருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ள காத்திருக்காதபடி மாம்சிகமாக குறுக்கு வழியிலே ஓடுகிறான். கர்த்தருக்கு புத்தி ஓடுகிறான். இனிமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் கர்த்தருக்கு முந்தி ஓடுகிறீர்கள்? அப்படி ஓடாதீர்கள். தேவனுக்காக காத்திருங்கள். தேவன் குறிப்பிட்ட நேரத்துக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, அடுத்ததாக நாம் கர்த்தருக்கு உத்தரவிடுகிறோம். நம்முடைய ஜெபத்தை கவனியுங்கள். விண்ணப்பத்துக்கு பதிலாக நாம் கட்டளைகளை வைக்கிறோம். அதுக்கு ஒரு வசனம் கூட எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் தேவனுக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். நாம் கட்டளையிட எம் மாத்திரம் அருமையானவர்களே, தேவன் கட்டளையிட நாம் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர நாம் கர்த்தருக்கு கட்டளையிடக்கூடாது. கர்த்தருடைய எஜமான் நாம் ஒரு வேலைக்காரர்கள். அவர் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். அருமையானவர்களே, ஆகை நாம் கர்த்தருக்கு உத்தரவிடக்கூடாது. நமக்கு பல காரியங்கள் தேவை. வேலை தேவை, பணம் தேவை, வீட்டில் நற்காரியங்கள் நடக்க வேண்டும். இவைகள் எல்லாம் கேட்க உரிமை உண்டு. ஆனால் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்யக்கூடாது, இந்த நாளில் செய்ய வேண்டும், இதற்கு முன்பாக செய்துவிட வேண்டும் என்று அவருக்கு உத்தரவிட நமக்கு அதிகாரமே இல்லை. ஆக நான் இதை அறிந்து நான் தேவனுடைய அதிகாரத்துக்கு உள்ளே பிரவேசித்து அவருக்கே உத்தரவிடுகிறேனா என்பதை நாம் கவனித்து ஜாக்கிரதை அடைய வேண்டும். மூன்றாவதாக, இடைமறித்து பேசக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்கென்று, நம்முடைய தனி வாழ்க்கைக்கென்று தேவன் சித்தங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். அதனை விட்டுவிட்டு மாறாக இப்படி செய்ய மாண்டவரே, நீ நினைக்கிறபடி அல்ல, நான் நினைக்கிறபடி செய்ய இடைமறித்தால் அது நல்லதல்ல. இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறபடியினாலே நமக்கு காரியங்கள் வாய்க்கவில்லை, நமக்கு தேவனுடைய பதில் வரவில்லை. ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் இவளை திருத்திக் கொண்டு தெய்வ சமூகத்தின் நம்பிக்கையோடு இருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும், நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். இதை நீங்கள் அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். இந்த நாளில் தாமதப்பட்ட எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் மாந்தியத்துகளை பெற்றுக் கொள்வீர்கள். அதுபோல வழிமுறைகளை மேற்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி எங்கள் வழிகளை நாங்கள் செய்கிறோம். சமூகத்தில் அடங்கியிருப்போமான தவறுகளை திருத்தி நாங்கள் வாழ இருக்கும். ஊருக்கே பேசாமலும் உமக்கு உத்தரவிடாமலும் ஓடாதவன் எங்களை காத்துக்கொள்ள உதவி நாமத்தில் இதாகும்.